120 கோடி ஜனத்தொகையை வைத்துக் கொண்டு ஒரு தங்கப் பதக்கத்தை வாங்குவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்தியா போன்ற நாட்கள் இருக்கின்ற இடத்திலே பால்டிமோர்னு ஒரு குட்டி தேசத்திலிருந்து வந்த ஒருத்தன் மைக்கேல் பெல்ஸ்னு நீச்சல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல 25 தங்கப்பதக்கங்களை ஒரு தனி மனிதன் வாங்கி நிரூபித்திருக்கின்றான். எப்படி இது சாத்தியப்பட்டது என்று கேளுங்க. இவான் குரோக்கர் அப்படின்னு ஒருத்தனோட 1992 பீஜிங் ஒலிம்பிக்ல கலந்துகிட்டான். அப்ப அவன் தோத்துட்டான். தோத்த உடனே இவான் குரோக்கர்ட்ட போய் எப்படி இவ்வளவு குறைச்ச டைமிங்ல 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல்ல இவ்வளவு குறைச்ச நேரத்துல நீங்க தொட்ட வெற்றி கோட்டை தொட்டாய், எனக்கு அதை கத்து கொடுங்கிறான். அவன் இவனை இன்சல்ட் பண்ணிடுறான். இவன் கொஞ்சம் கூட வருத்தமே படல, அப்படியே அவனை மெடலோட ஒரு போட்டோ எடுத்துட்டான். போட்டோ எடுத்துட்டு போய் வீட்டில் அவனுடைய படுக்கை அறையில ஒட்டி வச்சுட்டான். சொல்லுவது கதையல்ல, நிஜம். தினம் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றவன் காலையில கண் விழிக்கும் போது இவான் குரோக்கரை பார்த்தா அவனுக்கு தூக்கம் வருமா? தினம் 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான். இதன் மூலமாக அடுத்த ஒலிம்பிக் 4 வருஷம் கழிச்சு நடக்கும் போது அவங்க அம்மாட்ட போறான். ஒரு தங்க பதக்கத்தையாவது வாங்காமல் இந்த இவான் குரோக்கரை அவன் கலந்து கொள்ள போகின்ற 8 போட்டிகளிலே ஒன்றிலாவது அவனை ஜெயித்து தங்கப்பதக்கத்தை வாங்காமல் இந்த மண்ணை தொடமாட்டேன், இது சத்தியம் என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு செல்கின்றான். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? 7 போட்டியிலே உலக சாதனையை படைத்து 8வது போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை பெற்று ஒரே போட்டியிலே இவான் குரோக்கரை 8 போட்டியிலும் தோற்கடித்தான். எப்படி சாத்தியப்பட்டது? அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை.